எங்களோட வந்து அவர் வந்து நமக்கு கெட்டம்ங்கிறத நாங்கள் இது முடிய அவர்கிட்ட போய் சொன்னதில்லை. எங்களுடைய மனசில் ஏற்பட்ட கெட்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இது சரியாக போகும் போகணும்னு அவர் சொல்லுவார். இந்த தடவை பார்த்துட்டு அடுத்த தடவை போயிட்டு வந்தால் அடுத்த தடவை சரியாகும். நாங்கள் விடாமல் இங்கே இப்போ இப்போல்லாம் நீங்கள் வரத்துக்கு வசதி, ரோடு வசதி, பஸ் வசதி. அப்போ சாமியார் கரடைன்னு பேர் இந்த இடத்துக்கு சன்னியாசி சாமியார் கரடை. நிறுத்த மாட்டான் பஸ்ஸு. நடுவில் ஒரு ஏரி, நாங்கள் சாமான தோளில் தூக்கிக்கிட்டு அந்த ஏரியில் இறங்கி மேலே ஏறி வர்றோம். இப்போ எவ்வளவோ பல காரியங்கள் இப்போ மேலே சாந்தானந்த சுவாமிகள் வந்து ஹைவேஸ் மூலியமாக ரோடு போட்டு கொடுத்தாரு. இப்போ பஸ்ஸு சொன்னால் நிற்கிறான், தத்தகிரி முருகன் சொன்னால் பஸ்ஸு நிற்கிறான், அப்படி நிற்க மாட்டான். அவ்வளவு ஒரு விசேஷங்கள் இருந்த இடம் இது. இப்போ எல்லாமே சுவாமிகள் இங்கே வந்து ஆசிரமம் வைக்க ஆரம்பித்த உடனே ஏற்பட்ட அபிவிருத்தி இந்த கட்டிடங்கள் இல்லாமல். முதல்ல எங்கள் கட்டிடம் மட்டும்தான் இங்கே இருக்கும். இது கீர்த்து கொட்டகை, இப்போ தான் பில்டிங்காக இருக்குது. அது எப்படி இருந்ததுங்கிறதுக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரதமர் நடக்குதுன்னு சொல்லிட்டு சுக்ல மாதம் இந்த சுக்ல பிரதம அன்னைக்கு அவன் குருநாதனுடைய பிரதிஷ்டா தினத்தன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகம், அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுன்னா கவர் பண்ணுவோம்.